ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி எஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் வந்து விளையாடலை, ஓகேவா? ஸோ நம்ம கேஎல் ராகுல் தான் வந்து வைஸ் கேப்டன், அதனால் அவர் கேப்டன்சி எடுத்துக்கிட்டாரு. அண்ட் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, ஓகே. எண்ட் ஆஃப் தி டேல தான் தெரியும் எப்படி ரிசல்ட்ஸ் மாறப்போகுது அப்படின்ட்டு. நம்ம இப்போ வந்து டூ இயர்லியாக ஜட்ஜ் பண்ண முடியாது என்னென்ன அப்படிங்கிறது, ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து டெஸ்ட்டில் இல்லை, விராட் கோலி ஒதுக்கப்படுகிறார், ஓடிஐ டி ட்வெண்ட்டியில் எப்படி ஒதுக்கப்பட்டாரோ அதே மாதிரி வந்து டெஸ்ட்லையும் ஒதுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஏன் விராட் கோலி இல்ல, அவருக்கு என்ன ஆச்சுங்கறத பத்தி தெளிவா சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம இந்த கிரிக்கெட் டிவி ஃபாரியில வந்து நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, ஓகேவா? நிறைய எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 20 வயசுக்கு கீழே உள்ள நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து ப்ராப்பரான ரீசன் வந்து தெரியல, ஓகே. இது மாதிரி ஏதாவது மீம்ஸ பார்த்துட்டு அவங்க வந்து ஏதாவது தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ, ஓகே. மேபி நிறைய மேட்ச டாஸ்ல இருந்து பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன் விராட் கோலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. விராட் கோலிக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி முதுகு இருக்குல்ல, அதில் அப்பர் பேக் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிப்பு, அதாவது நம்ம இந்த சொல்லுவோம்ல இந்த தசை பிடிச்சிக்கிச்சு நரம்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவருக்கு வந்து மேலே வந்து பிடிப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லை அவர், ஓகே. அவரால் ஸ்ட்ரெச் பண்ணி ஆட முடியாது, அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த டெஸ்ட்லேருந்து ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காரு. அண்ட் அதை தாண்டி கேஎல் வந்து கேப்டன் பண்ணுறாரு. பட் இன்னொரு தரப்பும் சிலது சொல்கிறாங்க என்ன மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா வராங்க, ஓகேவா? அதுல இன்னமும் வந்து லைக் இது ஆட் பண்ணல, டெஸ்ட் ஆட் பண்ணல, பட் அதை ஆட் பண்ணுவாங்கிற மாதிரி பேச்சு இருக்கு போல. அங்க வந்து 100th டெஸ்ட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு போல. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இப்படி பிளான் பண்ணியிருக்கதாகவும் சில நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் என்னைக்குமே வந்து நான் ஒன்று சொல்றேங்க, அதாவது ஒரு கோல் ஒரு செட்டப்புக்காக வந்து ஒரு கேம் எல்லாம் வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டாங்க. அதாவது நமக்கு வந்து அது ஐயோ அது அவருக்கு 100th மேட்ச் 400th விக்கெட் ஃபார் லைக் அஸ்வின் அப்படின்லாம் வந்து தோணலாம். பட் அவங்களுக்கு ஜஸ்ட் அ நம்பர் அவ்வளோதான், ஓகே. அவங்க எல்லா மேட்சும் அப்பியர் ஆகணும் தான் நினைப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு அந்த அப்பர் பேக் இன்ஜுரி, அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விளையாடலை. அது கைண்ட் ஆஃப் இன்ஜுரிலாம் கிடையாது, ஒரு பிடிப்பு, நமக்கு தசை பிடிக்கிறது அதெல்லாம் நடக்கல, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ விராட் கோலி கண்டிப்பாக அடுத்த மேட்ச் அவைலபிளாக இருப்பார்னு ராகுல் திராவிட் சொல்லிட்டாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், ஓகே. ஸோ அது வரைக்கும் அதான் இந்த ஃபேக் நியூஸஸ்லாம் பெருசாக நம்பாதீங்க. அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டிவி ஃபார் யூ. இதை தாண்டி கிரிக்கெட் டிவி ஃபார் யூ வெப்சைட்டும் இருக்குங்க, நிறைய எக்ஸைட்டிங்கான நியூஸஸ், உங்களுக்கு தெரியாத நியூஸஸ்லாம் அதில் இருக்கு. ஸோ போயிட்டு அதையும் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.